கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நடந்த எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடந்த எபிசோடோட கண்டினியூஷனாக தங்க முட்டையை பாதுகாக்கிற டாஸ்க்கில் தான் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. இதில் செரின் வந்துட்டு அவங்களால தாங்கிக்கிற முடியாமல் அப்படியே தூங்கிட்டாங்க. அந்த நேரத்தை யூஸ் பண்ணி சேரன் வந்துட்டு சேரனோட முட்டையை எடுத்துக்கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறாரு. சேரனும் சாண்டியும் சேர்ந்து இதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் செரின் வந்து முழிச்சு பார்க்கும்பொழுது உன்னோட முட்டையை உடச்சாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் கிவ் அப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த நேரம் தான் ஒழிச்சு வச்ச முட்டையை எடுத்து திரும்ப உடைச்சாங்க. அதுக்கப்புறம் சாண்டியோட முட்டையும் உடச்சிருவாங்க. அவர் வந்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு போகிற மாதிரி அவர் போயிடுவார். அடுத்த ஒரு ஸ்டேஜில் பிக் பாஸ் சொல்லுவார், இந்த டாஸ்க் வந்துட்டு இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, மறுபடியும் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் படுத்துங்கிடுவாங்க. மத்தியானம் வரைக்கும் தூங்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் எந்திரிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு, இந்த வீட்டிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா எதை மிஸ் பண்ணுவீங்க, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வெளியில் போனால் என்ன பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் ரெட் எல்லோ ஒயிட் பால்ஸ் டாஸ்க் வந்தது. இந்த டாஸ்கில் தான் பிரச்சனை வந்துச்சு. கவினை எல்லாருமே டார்கெட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மெயினாக தர்சனும் செரினும் கவினை நிறையாவே டார்கெட் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சாண்டிக் பக்கத்தில் லாஸ்லியா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பால்ஸ் எடுத்து தன்னோட கூடையில மாத்தி மாத்தி போடும் பொழுது லாஸ்ட்லயா கொஞ்சம் ஃபோர்ஸா விளையாடி இருப்பாங்க. அப்ப சாண்டி வந்து திரும்பும் பொழுது சாண்டி மேல அடிச்சு அவங்க கீழே விழுந்துருவாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு கவின் வந்து பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. சாண்டியும் டே நீ விடுறா ஏன்டா அவ்வளவு தூரம் கத்துற அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து அப்படியே செரின் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்மள பார்க்க முடியுது. லாஸ்ட்லியாவுக்கு அடிபட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கவின் போய் பார்க்க போறாரு. அந்த நேரத்துல வந்துட்டு முகன் சும்மா இல்லாம கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்னதனமோ முகன் தான், ஆனா கவின் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு செரின் வந்துட்டு கவின் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணாத தப்புக்கு எதுக்கு நீங்க என்னை பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் பயங்கரமா கோவப்படுறாரு. அவர் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா கடைசி இடத்துல லாஸ்ட்லயாவும் கவினும் இருக்காங்க. அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்களை டார்கெட் பண்றதை விட்டுட்டு கடைசி இடத்துல இருக்கிறவங்களை டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி கிட்டையும் சரி செரின் கிட்டையும் சரி கோவப்பட்டாரு. செரின் கிட்ட கோவப்பட்டது காரணம் என்னன்னா, நான் கேமை ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லாததுக்கு எதுக்கு பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செரின் அதை புரிஞ்சுக்காம பேஸ்கட் எட்டி உதச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. அவங்களை கன்சோல் பண்றதுக்கு தர்சன் ஒரு பக்கம் போறாரு. உள்ளுக்குள்ள ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்குது என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் டாக்டிக் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் மேலையும் லாஸ்ட்லியா மேலையும் பழி போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் செரினே சொல்றாங்க, கேம ஹோல்ட் பண்ணு சொன்னது என்னமோ முகன் தான், கவின் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல முகன் மேல இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு கவின் மேல கோவப்பட்டாங்க அப்படின்றது தெரியல. இதெல்லாம் பார்க்கும்பொழுது கவினை பயங்கரமா டார்கெட் பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. தர்சனும் சரி போய் கன்சோல் பண்ணும் பொழுது, ஆமா அவங்க ரெண்டு பேருமே டாக்டிக் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார் அடிபட்டாலும் முதல்ல போய் நிக்கிறது கவினா தான் இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் என் தர்சனுக்கே ஒரு தடவை அடிபடும் பொழுது கவின் தான் முன்னாடி போய் நின்று அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. டாக்டிக் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல ரெண்டு பேருமே இந்த வாரம் முழுக்க அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு தான் விளையாடி இருக்காங்க. அது எல்லாமே நம்ம கண் கூட பார்த்தோம். இப்படி இருக்கிற பட்சத்துல டாக்டிக் கேம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நியாயமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம தர்சனுக்கோ இல்ல செரினுக்கோ அடிபட்டிருக்கும் பொழுது கேமை ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தர்சன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்கான அந்த சர்க்கிள்ல ரவுண்ட் ரவுண்டா சுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாஸ்கை வந்து எடுத்து காமிக்கிறாரு. பேக்கை பிடிச்சு இழுத்து கவின் வந்துட்டு ஃபேக் கேம் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் போய் தான், ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பேக்கை பிடிச்சு இழுத்து தான் விளையாடினாங்க. பேக்கை பிடிச்சு இழுத்து கொஞ்சம் சேக் பண்ணி விட்டாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற பால்ஸ் எல்லாமே கொட்டும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதைத்தான் எல்லாருமே பண்ணாங்க. ஆனா கவின் பண்ணது மட்டும் தப்பு அப்படின்னு சொல்றது வந்துட்டு நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சேரனுக்கு வந்துட்டு முதுகு பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால அவர் பெருசா இன்வால்வ் ஆகல. இந்த பாயிண்ட்ஸோட முடிவின் படி முகன் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் ஒரு ஆஃபர் கொடுக்கிறாரு. அதாவது யாருக்காவது ஒரு ஹாஃப் அன் அவர் கேப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட இருந்து நீங்க கொடுங்க, அந்த ஹாஃப் அன் அவர்ல உங்களுடைய முட்டையை யாருமே தொட முடியாது, நீங்களும் யாரோட முட்டையும் உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன் அவர் வந்துட்டு உங்களுக்காக அவுட் ஆன சாண்டியோ இல்ல செரினோ வந்துட்டு உங்களுக்காக விளையாடுவாங்க, இது வந்துட்டு ஒன் அவருக்கு அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேரன் வந்துட்டு ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு முழுசா முதுகு பிடிச்சுக்கிட்டதுனால ஒன் அவருக்கு அப்புறமும் என்னால முடியாது, நீங்க வந்துட்டு பேசாம முட்டையை உடச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் கடைசியில தர்சனும் சரி முகனும் சரி லாஸ்ட்லியாவையும் கவினையும் மறுபடியும் டார்கெட் பண்றாங்க. அவங்களுடைய முட்டையை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல பத்தாவதுக்கு அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே நைட் ஃபுல்லா உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, ஸோ நமக்கு உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சிருச்சுன்னா நம்ம உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோல் எபிசோட்ல கவினை வந்துட்டு நிறைய டார்கெட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. கம்மியான பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களை டார்கெட் பண்ணி விளையாடுறத விட அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களை டார்கெட் பண்ணி விளையாடுறது தான் பெஸ்ட். நீங்க அந்த
கேம் விளையாடாம எதுக்கு இந்த மாதிரி சீப்பான கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா தர்சன் வந்துட்டு மெயின் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் எப்படி மாறும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.